அமரர் சேசு பழனிசாமி ஐயா அவர்களுக்கான நினைவஞ்சலி மற்றும் படத்திருப்பிற்கு தலைமை தாங்கி கொடுக்கும்படி போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கோபி கலையறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை பணிநிறைவு பெற்ற பேராசிரியர் ஈரா கா மாணிக்கம் ஐயா அவர்களை தலைமை தாங்கி கொடுக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழன்னைக்கு முதல் வணக்கம். 35 ஆண்டுகளாக எங்களுடைய மன்றத்திற்கு வருகிறந்து நகைச்சுவையுடன் கூடிய இலக்கிய சொற்பொழிவை ஆற்றியவரும் எங்கள் மன்றத்திற்கு ஒரு ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருந்தவரும் சென்ற ஆண்டு அமரர் பி ஜி கருத்திருமன் அவர்களுக்கும் அமரர் கோவர்தன் கவுண்டர் அவர்களுக்கும் நினைவஞ்சலியை செய்து கொண்டவர். நாங்கள் யாராருக்கு நினைவஞ்சலி எல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால் அத்தனையும் மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுக்கெல்லாம் வந்து நினைவஞ்சலி செய்து கொண்டு போனவர். ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு நினைவஞ்சலி என்பதிலே மிகுந்த வேதனையை தருகிறது என்பதனை இந்த நேரத்திலே கூறி இப்பொழுது ஐயா அவர்களுடைய படத்திறப்பு விழா மேடையில் இருக்கிற பெருந்தகையாளர்களை இங்கே விழா மேடைக்கு முன்புறமாக அழைக்கின்றோம். படத்திறப்பாளர் அரிமா எஸ் எஸ் சண்முகம் எம்ஜேஎஃப் அவர்கள், நிர்வாக இயக்குனர் கஸ்தூரி பேக்ஸ் சரவணம்பட்டி. இப்பொழுது நினைவஞ்சலியினுடைய படத்திறப்பு மதிப்புக்கும் பாராட்டுக்கும் உரிய எங்களுடைய தொலைபேசியில் கேட்டவுடன் செந்தில் அப்படின்னு ஒரு மனமுகுந்து கேட்கக்கூடிய அரிமா கவர்னர் அவர்கள் கோவையிலிருந்து வருகை தந்து இன்று அவருடைய நினைவஞ்சலியை படத்திறப்பை இன்று திறந்து வைக்கிறார். இந்த இரண்டு பெருமக்களும் வேடிக்கை மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் அல்ல. பணப்பேய் பிடித்து பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் வாழ்க்கையின் முடிந்த முடிவு என்று வாழ்ந்தவர்கள் அல்ல. பணம் என்பதும் சமூக சேவைக்காகத்தான் என்றவர்கள் வாழ்ந்தவர்கள். பாரதி சொன்னானே, தேடி சோர் நிறம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி கூடும் கூற்றுக்கு இறையன பெண்மாயும் வேடிக்கை மனிதர்கள் அல்ல சேர்மன் கந்தசாமியும் ஆர்ஜிஎஸ் அவர்களும். நல்லதோர் வேணை செய்ததை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று வாழ்ந்த புகழ் செல்வர்கள் அவர். 10/11 வாழ வரலாறு படைத்தவர்கள். இந்த உலகத்திலே நந்தா விளக்காக சுடர்விடக்கூடியவர். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிதுன்னு சொன்ன திருவள்ளுவர். முயல் வேட்டையாடி வெற்றி பெறுவதை விட யானை வேட்டையாடி தோல்வி அடைவது மேல். ஆர்ஜிஎஸ் அவர்களும் சேர்மன் கந்தசாமி அவர்களும் முயல் வேட்டையாடவில்லை, யானை வேட்டையாடினார்கள். அந்த வேட்டையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களை நினைப்பதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் நன்றி செலுத்துவதும் மனித மாண்பு என்று கூறி அந்த இரு பெருந்தகையாளர்கள் நினைக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக தமிழ்ச்சங்கத்துக்கும் திருக்குறள் பேரவைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். சேசுப்பா ஐயாவுடைய படத்திறப்பை செய்ததற்காக சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி அவரோடு திருமதி கஸ்தூரி சண்முகம் அவர்களும் வருகை தந்து அவருடைய படத்திறப்பினுடைய முதல் குத்துவிளக்கு நிகழ்ச்சியை ஏற்றுகிறார். திருமதி அபி அதனைத் தொடர்ந்து விழாவினுடைய தலைவர் அவர்கள் இருவரும் கோபி கலைக்கல்லூரியிலே ஒன்றாக இணைந்து தமிழ் துறையிலே மிகச்சிறந்தவர்கள் இன்று தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற மாணிக்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு நிகழ்ச்சி. அடுத்தது நான் அடிக்கடி அவருடன் சென்ற பொழுதெல்லாம் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களை பற்றி நிறைய சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழாவை நான் இன்னும் பார்த்ததில்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன் கேட்டவுடன்
மனமுகுந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வருகை தந்து அவருடைய நினைவஞ்சலியிலே இன்று குத்துவிளக்கை ஏற்றுகிறார் என்பதிலே எங்களுக்கு ஒரு உள்ளத்தினுடைய இதில் அடுத்தது நல்லசாமி அண்ணன் அவர்கள். அவரும் திரு நல்லசாமி அண்ணாரும் இணைந்து கோபியிலே கம்பன் கழகத்தை மிகச் சிறப்பாக நடத்தியவர்கள். வழி நின்று அந்த விழாவை செய்தவர். அடுத்தது துரசாமி அண்ணார், கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர் அவர்கள். சேசுப்பாயா அவர்கள் மீது மிகுந்த ஒரு பாசத்தை வைத்திருந்த துரசாமி அண்ணன் அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சி. அடுத்தது அவருடைய மகன் குறிஞ்சி. இன்முகத்தோடு அனைவரையும் வரவேற்று எல்லாத்தையும் கேட்கக்கூடியவர். தகப்பனாரை போலவே குறிஞ்சி அவர்களும் வரவேற்றுகின்ற அப்பாவிற்கு இப்பொழுது நினைவஞ்சலியை குத்துவிளக்கை ஏற்றுகிறார். அடுத்தது ஆடிட்டர் அவர்கள். அவர்கள்தான் சேசுப்பாய்யாவிற்கு ஒரு நினைவஞ்சலி என்று சொன்னவுடனே திரு ஸ்டாலின் குணசேகரனை வர வைப்போம் என்று சொல்லி உடனே அதற்கு சம்மதம் கூட்டி இந்த விழாவிற்கு இன்று நினைவஞ்சலிக்கு மிகச் சிறப்புடன் நடப்பதற்கு முன்னின்று ஆடிட்டர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள், இப்பொழுது மன்றத்தினுடைய தலைவர் பாமா மனோகரன். அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நினைவஞ்சலியினுடைய நிகழ்ச்சி இப்பொழுது வரவேற்பு நிகழ்ச்சி. தலைவர் மனோகரன் அவர்கள். அன்பிற்கினியோரே, எங்களுள் ஒருவராய் திகழ்ந்து இன்று அமரராகிவிட்ட எங்கள் பேராசான் சேசுப்பா அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கிற எங்கள் பேராசான் இராக்கா மாணிக்கம் அவர்களையும், முன்னிலை வகிக்க வந்திருக்கிற திரு பி என் நல்லசாமி அவர்களையும், எங்கள் இனிய தோழர் திரு எஸ் கிருஷ்ணகுமார் ஆடிட்டர் கோவை அவர்களையும், படத்தை திறந்து வைத்து இங்கு எங்களை கௌரவித்த திரு எஸ் எஸ் சண்முகம் எம்ஜேஎஃப் அவர்களையும், நினைவஞ்சலி உரையாற்ற வருகை தந்திருக்கிற திரு அண்ணன் வைகை துரை அவர்களையும், எங்களையெல்லாம் வழிநடத்தி நல்ல ஆலோசனை கொடுத்து இந்த பெரியார் மாவட்டத்திற்கே, ஈரோடு மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன் திரு தா ஸ்டாலின் குணசேரன் அவர்களையும், மற்றும் இங்கு விரராக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் என் மன்றத்தின் சார்பில் வருக வருகன வரவேற்கிறேன். இந்த நினைவஞ்சலினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ரா கா மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு குறிஞ்சி அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய தகப்பனாருடைய நினைவஞ்சலில் முதல் அவர் குறிஞ்சி அவர்கள் பொன்னாடை போர்த்திக்கிறார். அடுத்தபடியாக இந்த நினைவஞ்சலி உரைக்காக வருகை தந்து எங்கள் மன்றத்தோடு இணைபுரியாமல் தொடர்ந்து ஒரு அன்பை செலுத்தி கொண்டும் எங்கள் மன்றத்தை பெரிதும் மதிக்கக்கூடியவரும், எப்பொழுதும் திருவள்ளுவர் மன்றம் அவருடைய நினைவிலே இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற போதெல்லாம் சொல்லுங்க சந்திரன் சொல்லுவார். ஈரோட்டிலே புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றவரும், சேசுப்பா அவர்களுக்கு மிகுந்த ஒரு துணையோடு இருந்து இருவரும் எல்லாரும் தொலைபேசியில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர், அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்கும் பாராட்டுக்கும் உரிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், மக்கள் தலைவர், மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது மன்றத்தினுடைய தலைவர் மனோகரன் அவர்கள். அடுத்ததாக கோவையிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். அடிக்கடி சேசுப்பா சொல்லுவார், எங்களுடைய உறவு என்றே சொல்லிக்கொள்வது மட்டுமில்லாமல்
அரிமாவிலே மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றவர் கோவையில் கோவை மாவட்டம் என்று சொல்லுவார். ஆனால் நாங்கள் இப்பொழுது கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் ஈரோடு மாவட்டத்தையும் தொடர்ந்து பணியை செய்யவும் சேவை செய்வதற்கு எங்கள் மன்றம் அவரை துணை புரிந்து எங்களை ஈர்ப்பு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருந்தகை மதிப்புக்கும் பாராட்டுக்கும் உரியவர் என்னும் புன்னகை தென்றலாக விளங்குகின்ற அரிமா கவர்னர் எஸ் எஸ் சண்முகம் அவர்களுக்கு மதிப்புக்குரிய குறிஞ்சி அவர்களை பொன்னடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வைகை துரைசாமி அண்ணன், நான் எப்பொழுது கேட்டாலும் கூட சரி செந்தில் வந்துடுறதுதான் சொல்லுவார். நான் வரட்டுமானான்னா வர வேண்டாம் பார், எனக்கு அவருக்கு ஒரு பாக்கி இருக்குது. ஏன்னா அவர் வீடு புண்ணியாச்சனையில் நான் கலந்து கொள்ள முடியல, இருந்தாலும் நீங்கள் வாங்கள், அந்த இதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்ற வைகை துரைசாமி அண்ணார் அவர்களுக்கு இந்த மரியாதை. சேசுப்பா ஐயாவோடு ஒருங்கிணைந்து அற்புதமாக பல பணிகளை செய்த வைகை துரை அண்ணார் அவர்கள், அடுத்தபடியாக கம்பன் கழகத்தை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றவர் சேசுப்பா ஐயா அவர்களும் அவரும் இணைந்து அந்த கம்பன் கழகத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவரும் அப்படித்தான் பணிவான பேச்சு, எல்லாத்தையும் கவரக்கூடியவர். அன்னைக்கு கூட நான் அரிமா கவர்னர் அவர்களை பார்க்க பொழுது நல்லசாமி அண்ணன் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த காலேஜில் அவருடைய சன்னுக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற போது அங்கே சென்றாலும் அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்கிறோம், அவருடைய பெயரை பகிர்ந்து கொள்வதிலே அப்படி ஒரு திகழ்கின்ற நல்லசாமி அண்ணார் அவர்களுக்கு நம்மளுடைய கவர்னர் எஸ் எஸ் சண்முகம் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேசுப்பா அவர்களுடைய அருந்தவ புதல்வி திருமதி அபி அவர்களுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார்.